ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். நான் நான்சி டேவிட். இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற ரெசிபி சேப்பக்கிழங்கு ரோஸ்ட். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல சேப்பக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து சேப்பக்கிழங்கு கூடவே 1 டேபிள்ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சேப்பக்கிழங்கு வெந்துடுச்சு, இப்போ அதோடய தோலை எடுத்துடலாம். ஸ்கின் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா சேப்பக்கிழங்கை திக் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு போலில் 1/2 டீஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கடைசியாக 1/2 எலுமிச்சைப்பழத்தூள் சாறு சேர்த்து கூடவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா திக் பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெட்டி வச்சுருக்கிற சேப்பக்கிழங்கு பீசஸை ஒன்று ஒன்றா மசாலாவில் தடவி எடுத்துருங்க. கிழங்கை மொத்தமாக மசாலாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி கொட் பண்ணி எடுத்துடலாம். ரோஸ்ட் பண்ணுறதுக்கு கிழங்கு தயாராகிடுச்சு. இப்போ அடுத்து ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். இப்போது இதில் மசாலா தடவின சேப்பக்கிழங்கை ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம். அஞ்சு பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதை இப்போ ஆட் பண்ணிடலாம். இது இந்த டிஷ்க்கு நல்ல ஃப்ளேவரையும் டேஸ்ட்டும் ஆட் பண்ணும். கிழங்கு ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆனதும் அதை திருப்பி போட்டுருங்க. ஆயில் தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. கிழங்கு 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான சேப்பக்கிழங்கு ரோஸ் தயாராகிடுச்சு. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ.